வணக்கம் தலை, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, தம்பிக்கு யார் கேட்டுதான், இவர் எனக்கு நீங்கள் வெட்டி தான் பார்த்துருக்கீங்க, இவருக்கு நான் கேட்க போகிறேன். எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹேர்ஸ்டைல் பண்ண போகிறோம். இதுவரை யாரும் பண்ணாத ஹேர்ஸ்டைல் தான். எப்படி பண்ணலாம் தம்பி? ஜீரோ போட்டுக்கணும், இங்கேருந்து லைட்டாக ரொம்ப ஏற்ற வேணாம், கொஞ்சம் ரொம்ப கீழே வேணாம். வந்து மீடியமா எல்லாம் ஒரே லெவல்ல வரமே எல்லாத்தையும் வெட்டிக்கணும். நான் சொன்னது புரியல, இது வந்து காமெடி இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். ஐயோ சொல்லுங்க, புரியுது. ஓ, நீ படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஐயோ சொல்லுங்க, புரியுதா? அதான் ஜீரோ இது வரைக்கும் போட்டு எல்லாம் ஒரு யூனா, இதுலாம் ஒரு யூனா வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி கரெக்டா இருக்கணும். புரிஞ்சு? அந்த பக்கம் சொல்லு, இந்த பக்கம் எப்படி சொல்லு? கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ஒரு இதுவா இருக்குது, அது வாயில சொல்ல முடியல. நீங்க என்ன எப்படி பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கட்டிங் பண்றல, அப்ப அதே மாதிரி தான் நீங்க என்ன எப்படி பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன். சொல்லிட்டாரு, ஏன்னா நான் இவருக்கு தான் சொதப்பிட்டேன், என் தலையை சொதப்பிட்டேன். அப்படி அதிக அப்படிலாம் இல்ல, எனக்கு எப்படி நான் கரெக்டா நான் சொன்னதை உள்வாங்கி அந்த மனசுக்குள்ள உள்வாங்கி அப்படி அந்த கதாபாத்திரமாவே மாறிடணும் நான். அதனா இந்த முகத்தை நல்லா பாத்துங்க கொஞ்சம். ஆனா இவர் பார்த்தா லைட்டா சிவகார்த்திகை ஃபீலிங் வர மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு யாருக்கா தோணுச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா ஹேர்ஸ்டைலுக்கு எனக்கு லைட்டா தோணும். சரி சரி, இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கட் டிஃப்ரெண்டா பண்ணதால புதுசா டவுல் ஒரு அன்பளிப்பா சால்வ் போடுறது. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க திருப்பி போடுறீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ஒரு பார்பர் ஷாப் ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லாக ஒரே ஹேர்ஸ்டைல் வச்சிருக்க ஆள் இவர், ஒரு ஆள் மட்டும்தான். இப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம். ஒரு பார்பரா இருந்தால் அப்பப்போ நம்ம ஃபேஸ்க்கே பிடிச்ச மாதிரி புதுசு புதுசாக ஹேர்ஸ்டைல் வெட்டி நம்மளே அழகுபடுத்திக்கணும். ஆனால் பட் இவர் அப்படி இல்லை, பத்து வருஷமாக பிறந்தலேருந்தே இதே ஹேர்ஸ்டைல் மீடியமாக தான், மீடியமாக மீடியமாக. இதோ விபரம் தெரியாத வயசுலாம் கொஞ்சம் நாங்கள் ஷார்ட்டாக வெட்டியிருக்கோம். விபரம் தஞ்சு வயசுலேருந்து இவர் இதே மாதிரி மீடியமாக தான் வச்சுக்கிறேன். ஏன்னா அது அவருக்கு பிடிச்சிருக்க, இந்த டைம் தான் கொஞ்சம் ஸ்டைலாக டிஃப்ரெண்டாக மாற்ற போகிறோம். இந்தி தொலைக்காட்சி வரலாற்றை முதல் முறையை இவர் நான் மாற்றுறேன். நான் ஒரு பார்பரா சொல்றேன், ஒரு ஹேர்கட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஹேர்கட் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் சின்ன சின்ன நுணுக்கெல்லாம் பார்த்து எந்த குறையா கரெக்டா சொல்றாங்க, அவங்கள பார்த்து பார்த்து அந்த நுணுக்கு நுணுமா பண்ணுவோம். எல்லாருக்கும் நல்லா தான் பண்ணுவேன், ஆனா இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷமா இப்படி திருப்பி திருப்பி பார்த்து அப்படி நுணுக்கத்துல குறையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் அப்படி ஹேர்கட் பண்ணலாம். இப்ப வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ ஒரு ஃபேஸ் க்ளோஸ் அப்பில் நல்லா காட்டிட்டேன், அப்புறம் முடி வெட்டின பிறகு எப்படி ஆக போகிறான்னு எனக்கே தெரியல, நீங்களும் பார்த்துங்க லாஸ்ட் வர. செம்ம அழகாக ஆனாலும் ஆகலாம், இல்லை மோசமாக போனாலும் போகலாம். ரோஸ் கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கும். ரோஸ் கலர் அது உங்களுக்கு அன்பளிப்பு சரிங்களா? நல்லா போது வீட்டுக்கு மடிச்சு நல்லா இருக்கு. சிஸ்டர் வச்சு கோடு போட்டுக்கலாம். கீழே இருக்கு, கீழே இருக்கு, ரொம்ப கீழே இருக்கிறவா? இவ்வளோ தூரம் அப்படி காது நேரா வேண்டாம், இவ்வளோ தூரமே போடுவோம். எதுக்குன்னா இந்த ஸ்டேப் எடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம கோடு போட்டுக்கிறோம். அப்படியே பேக்லேயும் லைட்டாக வீ ஷேப் மாதிரி வைக்கலாமா? ஏன் தம்பி? இல்லை நார்மலாக, இல்லை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் பார்பர். அப்படியே இந்த பக்கமும் அதேமாரி நம்ம லைட்டாக கோடு போட்டுக்கலாம். காது ஒட்டின மாதிரி தான், ரொம்ப மேலே தூக்குன்னா டென்ஷன் ஆகிடாரு, கோவப்பட்டுருவாரு. அதுக்கப்புறம் சண்டே ஆகிடுங்க. அதெல்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லையே. போட்டுக்கலாம். அப்படியே ஷார்ட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காது ஒட்டின மாதிரி அப்படியே எடுத்துன்னு வந்துட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். அப்படியே பேக்லேயும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க முடிய அப்படியே கொஞ்சம் எடுத்துருவோம்.
சமையல் உப்பு போறீங்களா? உப்பு போட்டலாம். இல்ல, ஹேர் கட்டும் ஒரு கலை தான், சமையலும் ஒரு கலை தான். கரெக்டா பண்ணாதான் கரெக்டா வரும், இல்லைன்னா ஏடா கூடமா போயிடும். சமையல சாப்பிடலாம், ஹேர் கட்ட சாப்பிடுங்களா? எல்லாமே ஒரு கலை தான். கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த காது ஒட்டின மாதிரி இருக்குறது காது பெருசா தெரியுமா ஃபீல் பண்றாரு. அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த முடியை வந்து குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டதில் நீடி இந்த தான் கொஞ்சம் இருக்கும், அது நம்ம அப்புறமா ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். முடி குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் கொண்டு பார்க்கலாம். குறைக்கிறோம் முடியெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் வேலை தரணும், ரொம்ப மேலே ஆகும். என்ன திரும்பி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? செம்மையாக இருக்கு முடி ஸ்ட்ராங்காக. அர்சன் சோப். அர்சன் சோப்பா? சும்மா போய் சொல்கிறாரு, அதை நம்பி யாரும் அர்சன் சோப் போட்டுறாதீங்க. ரொம்ப 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 மேலே போகிற மாதிரி தெரியுது. இல்லை தம்பி, இப்போ இங்கே மிஷின் போட்டினா இது இந்த அளவுனா செய்யல. அது அந்த அளவு அதுக்கு தான் முதலே சொல்கிறேன், அந்த ரொம்ப மேலே போகக்கூடாது. இதே கீழே வெட்டிக்கலாம். அதெல்லாம் நீ வெட்டு, நான் பேசிக்கிறேன். ஜீரோ கட்டிங் இதுமாரி எத்தனை பண்ணியிருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கா? உங்களுக்கு நான் ஒரு 4-5 டைம் பண்ணியிருக்கேன். எப்போத்துலேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்போல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேர் கட் எனக்கு வேணும் தோணுது அப்புறம் நான் ஜீரோ கட்டிங் ஃபஸ்ட்டு எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? கஸ்டமர் எப்போ கேட்க ஆரம்பித்தோமோ அதில் ஒரு ஒரு வருஷமாக இருக்குமா? ஒரு வருஷம் இந்த ட்ரை இல்லை, நான் கடை வச்சுருந்தே கஸ்டமர் கேட்க ஆரம்பித்தாங்க. அது இல்லைங்க, பார்பர் பார்பர் தானே நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் இதான் எனக்கு சொல்கிறீங்களா, கஸ்டமர் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான், உங்கள் பேர் தான். எனக்கு எப்படி மைண்ட் செட் எனக்கு தோணுது அப்போ நான் அப்படி வெட்டு. இல்லை ஜீரோ கட்டிங் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் எப்போத்தில் வெட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க? எப்போத்தான் அதான் சொல்கிறேன், எனக்கு எப்போ ஒரு டைம் ஷார்ட்டாக ஜீரோ கட்டிங் இது வரைக்கும் கடை ஃபஸ்ட் டைம் எப்போ பண்ணியிருக்கீங்க? அன்னைக்கு காலையில் 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் அதே இடத்துல நினைக்கிறான். இப்போ தான் லாஸ்ட் டைம் நீ பண்ணீங்களா முள்ளோட் ஹேர் கட்டு? அதான் லாஸ்ட் டைம் பண்ணது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து. அதான் நானும் சொல்லிட்டேன், நானும் சொல்கிறேன். பயப்படாதீங்க, தைரியமாக உட்காருங்க, உங்களுக்கு அழகாக மாற்றி நான் உங்களை சிலையை ஆக்கி விட்டுறேன். நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. செதுக்கி செதுக்கி ஆக்கி விட்டுறேன் சிலையா. அப்படி லைட்டாக லவல் பண்ண போகிறோம். சரி, நானும் முடி வெட்டும் போது பார்க்குறேன். அது முடி வெட்டும் போது வாய் பிளிப் முட்டை சாப்பிட்ட மாதிரி சில டைம் போகுது. அது ஏன் உங்களுக்கு? எனக்கா? அது என் ஸ்டைல். புளிப் முட்டாய் என்ன சாப்பிட்டு என்ன ஸ்டைல்? அந்த வேலை வாய்க்கமா இல்லை, விரலில் தான் செய்யுது, வாய் எதுக்கு அந்த மாதிரி? அந்த நுணுக்கமாக அப்படி தான் இருக்கும். நம்ம வேலையில் அப்படி நுணுக்கமாக ஐதீகமாகிட்டேன்னா நான் எப்படி ஃபேஸ் கட் வைக்கேன்னு எனக்கே தெரியாது. இது நான் கொஞ்சம் பார்த்து வச்சுனா பயப்படாதீங்க. இப்போ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஏத்தருக்குமா இருக்குது, அதை கொஞ்சம் அழகாக ஒன்று ஜீரோ பண்ணிட்டு லைட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைட்டாக அது சேப் அழகாக தெரியுமா இருக்குது, அதான் ஷேப் தெரிய மாதிரி வெட்ட போகலாம். லைட்டாக நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஷேப் தெரியக்கூடாது, முடிஞ்சாலும் கீழே அந்த எந்த அளவு ஷேப் இறக்கி கட் பண்ணணுமோ அப்படி பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சீப்புக்கு மேலே வர முடிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறோம். ரொம்ப மேலே போகாதீங்க. ஓகே ஓகேங்க. அப்படியே இப்போ ஜீரோவிலே எப்பருங்க இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஜீரோவிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம லைட்டை ஸ்லோ பண்ண போகிறோம். இதே மாதிரி லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு இப்போ 1.5 mm இந்த கிளிப் போட்டு இந்த 0.0 வந்து லைட்டாக மேட்ச் பண்ண போகிறோம். முடி அடர்த்தி இருக்கு, இந்த சம்மடுத்தே இருக்குது, எனக்கு பொறாமையாக இருக்குது. லைட்டாக போகிறோம் அவ்வளோதான். இந்த பக்கமாக லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே வாரிட்டு அப்படியே இந்த பக்கமாக எக்ஸ்ட்ரா இருக்கு லைட்டாக கட் பண்ணிட்டேன். ஆஹா, சிசர் இது வந்து சரியாக வரல, வேறு சிசர் மாற்றப்போகிறோம்.
ஏன் அந்த சிஸ்டரால் வெட்ட முடியலனா இந்த முடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ இந்த சிஸ்டரை வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ முடி உங்களுக்கு அடைத்தியாக இருக்குன்னு சொல்றது நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? நீங்களே பாருங்க, முடி நல்லா அடைத்திய கருக்குன்னு இருக்குல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? உங்கள் யார் மேலே ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க. சரி இல்லை, எல்லாம் முடியும் கொட்டி போய் கிடக்குது, நல்லாவே இல்லை, பார்க்க நன்றாகவே இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க, அது ஆ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா இல்லைன்னு அவங்க வந்து கம்மா இருப்பாங்களா? அதுக்கெல்லாம் நல்லாலன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை, முடி எனக்கு அந்தளவு அடர்த்தே இல்லை, முடி அதிகமாக முன்ன மாதிரி இல்லை. சென்னையிலாம் போய் குளிச்சதால கொஞ்சம் அதெல்லாம் ஏஜ் ஆகும், ஏஜ் வேலாமே இதுவாகும், அதனால் முடியலை. அந்தளவு பார்க்கும்போது எனக்கே தெரியும், சும்மா ஓரளவு மீடியமாக இருக்குது. அப்படி வேணால் சொல்லி லைட்டாக இப்போ ஃபினிஷிங் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த ஃபினிஷிங் வந்து இதுக்குள்ளே தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்படியே சின்ன செப்பு வச்சு லைட்டாக இருக்க முடியும், அப்படியே நம்ம வெட்டுறோம். இந்தமாதிரி வெட்டிட்டு பாருங்க, இந்த சேப் போதுமானு பாருங்க. இந்த மாதிரி இல்லை, இது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணுமா? இந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ண போகிறேன். சைடு பார்க்கலாம் லைட்டாக அந்த ஒன்றும் அந்த ஃபினிஷிங் அந்த ஒன்றும் அந்த ஷேப் தெரியாது, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃபினிஷிங் பண்ணுமா? அந்த ஷேப் தெரியாது, இன்னும் லைட்டாக ஃபினிஷிங் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் லைட்டாக ஃபினிஷிங் பண்ண சொல்லிட்டு இப்போ பேக்கில் இந்த ஷேப்பு கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி ஆகணும். அதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் பெரிய பல்ல உங்களோட முடிய எனக்கு அடர்த்தியாக இருக்க செம்மையாக இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும், கொஞ்சமாக ஃபினிஷிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் லைட்டாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த ஹேர் கட் தான் பண்ணணும்னு மைண்ட் செட் வந்தது, ஹேர்கட் பண்ணும்போது பிடிச்சிருந்ததா, இல்லை இப்படி பண்ணலாம் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு மைண்ட் செட்டில் தோணுச்சா என்ன? இல்லை ஆரம்பத்துலேருந்து ஒரே இதை தான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே தோணிச்சு. ஆல்ரெடி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அதனால் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர். உங்களுக்கு இந்த ஹேர் கட் எடுக்குமா எனக்கு தெரியல, அது ஹேர் கட் பண்ணி முடிச்சா தான் தெரியும். அப்படிங்களா? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாதுன்னு தான் தோணுது. அவர் ஃபேஸ் லுக் எடுக்குமான்னு தெரியல. இப்போ வந்து சைடில் இந்த அளவு பண்ணியிருக்கோம், மேலே வந்து முடி குறைக்க போகிறோம். குறைச்ச பிறகு கொஞ்சம் ஃபினிஷிங் லைட்டாக வரும். மேலே வந்து எந்த அளவு குறைக்கலாம்? ஒரு கால்வாசி குறைங்களா? கால்வாசி தானா? ஃபுல்லாக குறைக்கலையா? இல்லை குறைக்கணும் தான், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருக்கேன். மேலே வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆனால் முடி கொஞ்சம் ஷார்ட் பண்ணுற மாதிரி தான் வரும், நீங்கள் கால் வாசி குறைங்கண்ணா. எல்லாம் ஒரு யூனாக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாமே குறைங்கண்ணா சொல்கிறேன். இந்த அளவு இந்த அளவு குறைக்கலாம். இங்கே குறைச்ச மாதிரி சைடு பேக்கு ஃபுல்லாகவே மேலே இங்கேருந்து இதுவரை ஃபுல்லாகவே ஒரே ஈவனாக குறைக்க போகிறோம். எல்லாம் ஒரே ஈவனா? உச்சில் மட்டும் அப்புறம் ஷார்ட்டாக குறைக்க போகிறீங்க, ஃப்ரெண்டில் விட்டு போகிறீங்க. எல்லாம் ஒரே ஈவனாக சொன்னாங்க. குறைச்சிக்க பேக்லாம் அப்படியே ஸ்லோ பண்ணி ஏற்றிக்கிறோம். அப்படி தான் பேக்லாம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கோ. பேக்கில் எனக்கு பேக்கெலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஏற மாதிரி தெரிஞ்ச பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இந்த ஹேர் கட் அப்படியே தான் விடுவார்னு வச்சு நான் திக்கி நான் வச்சேன், ஐயோ நல்லா இல்லையே ஹேர் கட்னு. இப்போ கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ண மாதிரி இருக்கோம்னா ஓகே, ஓரளவு வித்தியாசமாக இருக்கும். பேக்கில் வந்து இந்த அளவு ஷேப் எடுத்துருக்கோம், பாருங்கள் எப்படி தெரியும். இந்த மாதிரி தான் இருக்குது ஷேப். இப்போ அது கீழே குனிச்சா ஒரு மாதிரி தெரியும், இப்படி வச்சா ஒரு மாதிரி தெரியும். இப்போ மேலே வந்து லைட்டாக ஃபிங்கர் கட்டில் பண்ண போகிறோம். முதல்ல சிஸ்டரில் வெட்டணும்ல, அதுக்கப்புறம் லைட்டாக ஃபிங்கர் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பிசு இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக வரும். அதுக்கு தான் சைடில் என்ன பண்ண போனால் இந்த முடியை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம், ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல ஒரு மாதிரி. அதுக்காக தான் மிஷின் வச்சு நம்ம பண்ணிவிடுவோம், கொஞ்சம் வேலை குயிக்காக முடிஞ்சிடும். அதுக்கு தான் சிசிலே வெட்டினா ரொம்ப டைம் எடுக்கும்.
சைடில் எங்கெல்லாம் ஸ்லோப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஸ்லோப் கரெக்டாக தெரியும், இப்படிப்பட்டால் அது டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்க போகிறோம், இவர் ஆசைப்படுறாரு குறைக்கிறதுக்கு. லைட்டாவா? லைட்டாக முன்னாடி மட்டும். ம், பாருங்க. இப்போது ஏர் கட்லாம் பண்ணி செட் பண்ணியாச்சு. சைடு வந்து ரவுண்டில் எடுக்கல, ஏர் கட் பண்ணி அப்படியே தான் விட்டுருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணுறதையும் பாருங்கள். உனக்கு ஓகே வைப்பா தம்பி, எப்படி கட்டிங்க? பிடிச்சிருக்கு. ஒரு 95% ஓகே. அதான் ஹேர் கட் பண்ணுறவங்க சாட்டிஸ்ஃபைன் பண்ணவே முடியாது அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது நிறைய கூட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இல்லை அப்படி இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அந்த இமேஜ் ஆட் பண்ணுறதையும் பார்த்துருப்பாங்க. இப்போ இமேஜில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி தெரியும் பாருங்கள். வீடியோ பஸ் தான் ஃபாலோ பண்ணுங்கள், பேஜ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. இதுவரை இந்த ஹேர் கட்டு உங்களுக்கு எப்படி ப்ரோ? இப்போ நான் சொன்ன உங்களுக்கு எப்படி? ஏன்னா ஒரு ஹேர் கட் திருப்பி போடுறீங்க, என்னமோ சொல்ற சரி ஓகே. நான் ஒரு கம்மாரு, நான் ஒரு பார்பரா சொல்கிறேன். இல்லை தொண்டை எழுச்சிருங்க. செம்ம அழகானாலும் செம்ம அழகானாலும் ஆகும்.